போற படம் வந்து சமுத்திரக்கனி அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற கிரைம் த்ரில்லர் ரைட்டர் அறிமுக இயக்குனர் பிராங்க்லின் ஜேக்கப் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பா ரஞ்சித் அவர்களுடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட இணைந்து கோல்டன் ரேஷியோ பிலிம்ஸ், லிட்டில் ரெட் கார்ட் பிலிம்ஸ் மற்றும் ஜெட்டி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரைட்டர் படத்துல சமுத்திரக்கனி அவர்களோட இணைந்து இனியா, சுப்பிரமணியம் சிவா, ஹரிகிருஷ்ணன், திலீபன், ஜிஎம் சுந்தர், மகேஸ்வரி, லிசி ஆண்டனி, போஸ் வெங்கட், கவிதா பாரதி, கவின் ஜே பாபு, மனோஜ் பேட்ஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. 1979ல இருந்து ரைட்டரா வர சமுத்திரக்கனி அவர்கள் போலீஸ் யூனியனுக்காக போராடுறாரு. ஸோ அவரை சுத்தி இருக்கிற மத்தவங்க கூட அவர் பேசுற பேச்செல்லாம் கேட்டு அப்படியே அவங்களும் அந்த ஒரு ஜோஷ்ல வந்து ஆமா நம்மளுக்கு ரைட்டர் மீன் நம்மளுக்கு போலீஸ் யூனியன் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை, ஏன்னா எக்ஸ்டெண்டட் ஒர்க்கிங் அவர்ஸ், ரொம்ப ப்ரெஷரோட நம்ம ஒர்க் பண்றதுனால நம்மளுக்கும் அவர் யூனியன் வேணும்னு அவங்க வந்து அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவருடைய மேல் அதிகாரியான போஸ் வெங்கட் வந்து நீ எல்லாம் இங்க செட் ஆக மாட்டேன், எல்லாரும் நீ வந்து கெடுக்கிற, இப்போ உனக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சென்னைக்கு அனுப்புறாங்க. சென்னைக்கு வந்து புதுசுல வந்து அவருக்கு பெருசா ரைட்டருக்கான ஜாப் கொடுக்கவே மாட்டாங்க. சின்ன சின்ன வேலைகள் வந்து நீ போ அங்க நீ பாராட்டி விட்டு பாரு, நீ இங்க போ, நீ அங்க போன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ஒரு ஒர்க்கா தான் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே பேரா டியூட்டியில போயிட்டு இருக்கிற ஒரு கேஸ் தான் அவரோட வாழ்க்கையை மாத்தி போட்ட ஒரு கேஸா மாறுது, விச் இன்வால்வ்ஸ் ஹரிகிருஷ்ணன். தனக்குன்னு பெரிய அளவில் அதிகாரம் இல்லாத நிலைமையில கூட மனசாட்சிக்கும் கடுமைக்கும் கட்டுப்பட்டு நம்ம ரைட்டர் வர சமுத்திரக்கனி அவர்கள் இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றாரு, இதுதான் ரைட்டர் படத்தோட கதை. அண்ட் இந்த ஒரு கதையை வந்து அறிமுக இயக்குனர் பிராங்க்லின் ஜேக்கப் வந்து ரொம்ப ஒரு ஆனஸ்ட் அட்டெம்ப்டோட கொடுத்துருக்காரு. நிறையவே விஷயங்கள் ஜாதி சார்ந்த விஷயங்களாவே இருந்தது, விச் ஆல்சோ அதை எம்பசைஸ் பண்ணோன்ற ஒரே காரணத்துக்காக இது மாதிரி டைலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. ஸோ ஃபர்தர் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் வித் த பர்ஃபார்மன்ஸஸ் சமுத்திரக்கனி அவர்கள். ஸோ டைம் அண்ட் அகெயின் அவரோட ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆக ஆக ஹீஸ் பிகமிங் பெட்டர் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் இந்த படத்துல வந்து ரைட்டர்ல பேர் தாங்க ரைட்டர், அவரோட ஒரு கதையா தான் இருக்கும். பட் ஹீ கேவ் தட் ஈக்குவல் ஸ்பேஸ் டு தி அதர் ஆக்டர்ஸ் ஆஸ் வெல். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு வகையில அவர் கையில அந்த ஒரு அதிகாரம் இல்லை, ஆனா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை போய் காப்பாத்தணும், எப்படி காப்பாத்துவாரு? ஸோ அவரோட துடிப்பு அந்த ஒரு இப்படியோ நம்ம பண்ணிட்டோம்ப்பா, நம்மளால ஒருத்தரோட வாழ்க்கை வந்து நாசமா போக கூடாதுன்னு அவர் ஏங்குற அந்த ஒரு ஏக்கம், அதெல்லாம் சூப்பரா அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், டைலாக் டெலிவரி மூலமெல்லாம் சூப்பரா கொடுத்திருந்தாரு. அண்ட் கடைசியில அந்த லாஸ்ட் 10 minutes ஆஃப் த ஃபிலிம் பாத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷனா தான் மாறி இருக்கு வித் ரிகார்ட் டு சமுத்திரக்கனி அவர்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் படத்துல பாத்தீங்கன்னா ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் இனியா. இனியாவோட ஸ்கிரீன் ஸ்பேஸே ஒரு 5-10 நிமிஷம் அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லவே இல்லை. ஆனா அந்த 5-10 நிமிஷத்துல கூட எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ட மாதிரியே ஒரு ரோல்ல வராங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இனியாவோட கேரக்டர் அப்படியே மைண்ட்ல நிக்குது. அண்ட் இன்னொரு மைண்ட்ல நிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஹரிகிருஷ்ணன் தான். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப செலக்டிவான படங்கள் தான் அமையுது. இது மாதிரி நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. பட் தொடர்ந்து ஹரிகிருஷ்ணன் இன்னும் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா வாட் அ ஃபேண்டபிளஸ் ஆக்டர் இயர்ஸ். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்க, நான் மேலே படிச்சு நான் பெரிய ஆளாகணும், என்னோட ஃபேமிலிக்கு நான் வந்து ஒரு பிரஸ்டீஜ், ஒரு ஒரு ஆனர், ஒரு ரெஸ்பெக்ட் கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சி அவர் செய்யும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அவரோட அந்த ஒரு ரோல் போர்ட்ரேட் பார்க்கும்போது. ஸோ அவரும் அருமையா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவருக்கு அண்ணனா நடிச்சிருக்கிற சுப்பிரமணியம் சிவா, ஸோ அவருக்கும் ஒரு இமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தம்பி, ஒரே தம்பி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, எப்படியாச்சும் தம்பியை வந்து காப்பாத்தி ஊருக்கு கொண்டு வரணும்னு அவர் போடுற அந்த முயற்சி, அவர் வந்து கடவுள்கிட்ட அவ்வளோ அவர் ப்ரே பண்ணுவாரு எப்படியாச்சும் ஒரு வழி காட்டப்பா அப்படின்னு. ஸோ சுப்பிரமணிய சிவா அவர்களோட அந்த இமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அண்ணனா வந்து நல்லா இருந்தது. சமுத்திரக்கனி அவர்களோட கலீகா வர திலீபன், அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ரோல் கிடைச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜி எம் சுந்தர் அவர்கள் ஒரு லாயரா நடிச்சிருக்காரு, அவரும் அந்த லாக்கு ஏத்த மாதிரி விஷயங்களோட அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம லிசி மற்றும் மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேருமே நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு மனைவிகளா நடிச்சிருக்காங்க. இந்த ஏன் என்ன இந்த கான்செப்ட் அப்படின்னு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மனோஜ் பீட்ஸ் ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் காமிக்கல் ரிலீஃப் மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு சீரியஸான ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவரோட அந்த ஒன் லைனர்ஸ் இல்லைன்னா அவர் வேணும்ட்டே அந்த காமெடி ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரலங்க, அது அப்படியே ஃப்ளோல. ஏன்னா அவரோட கேரக்டர் பில்டப் அப்படிதான் இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு திருடன், ஆனா நான் வந்து சரண்டர் ஆயிட்டேன், இனிமே என்ன வந்து எந்த கேஸ்க்கும் பிடிச்சி போடாதீங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் போலீஸ் ஸ்டேஷனே அப்படியே சின்ன சின்ன வேலைகளுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அப்படியே ஒரு சீன் நடந்துட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்க
பண்ணனே இப்படிதான் அப்படிதானே சொல்லி போலீஸ்காரங்க வந்து மட்டை தட்டிட்டு இருப்பாரு. சோ அவ வந்து சமுதிரக்கணி அவர் சொல்வாங்க, டேய் போலீஸ்காரங்களையும் நல்லவங்க இருக்காங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்பாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆடியன்ஸ் கிட்ட இருந்தா அந்த அப்ளாஸ் வந்து பயங்கரமா கிடைச்சிது. சோ அவரோட அந்த கேரக்டர் கூட நல்லா இருந்தது. சோ கேரக்டர் வைஸ் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அவங்களோட ரோல வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்க. கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்ல வந்து ஒரு மெலங்கலிக் ஃபீல் த்ரூ அவுட் அப்படியே இருந்துட்டே இருந்தது. அது வந்து அந்த கான்செப்ட் அண்ட் அந்த ஒரு கேரக்டரோட வாழ்க்கையில நம்ம இருந்து பார்க்கும் போது அது இன்னும் நம்மளால உணர முடியற அளவுக்கு அவரோட அந்த ஸ்கோரிங் கூட கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. பிரதீப் காளியராஜா இந்த படத்துக்கு சினிமாடோகிராஃபி பண்ணியிருக்காரு அண்ட் மணிகண்டன் சிவகுமார் அந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விஷுவல் வைஸாகவும் சரி இல்லைன்னா நம்ம கட்ஸ் வைஸாகவும் பார்க்கும்போது இந்த படம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. காட்சிகள் கதைக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக இருந்தது. பட் எடிட்டிங் தான் படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளேவே கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆனதுனால அந்த எடிட்டிங் கூட அந்த ஒரு ஸ்லோ பேஸில் தான் இருந்தது. ஸோ மேபி ஒரு சில சீன்ஸை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ட்ரிம் பண்ணியிருந்தா படத்தோட அந்த வேகம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கமிங் டு த டைரக்ஷன் பை ஃப்ராங்க்லின் ஜேக்கப். ஸோ முதல் முயற்சிக்கு பாராட்டுகள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்டை மீண்டும் நிறையவே அண்டர்லைனிங் விஷயங்களோட சொன்னதுக்கு கண்டிப்பா அந்த பாராட்டுகள் கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த போலீஸ் யூனியன் என்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சினிமாவில் அதிகமாக பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இது முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கான்செப்டோட வந்திருக்காங்க. அண்ட் எதுக்காக போலீஸ் யூனியன் வந்து இருக்கணும், ஏன்னா இந்த ஒரு ப்ரெஷரைஸ்ட் டியூட்டிலேயே நம்ம ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு ஒரு விஷயமே இல்லாமல் போகுது. அண்ட் ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. நிறைய பேர் சூசைடல் எக்ஸ்டென்ட் வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயங்களோட இந்த படத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஃப்ராங்க்லின். ரைட்டர் படத்தோட ஹைலைட்டிங்கான சீன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இனியா குதிரை மேலே ஏறுவாங்க பாருங்க, அது ஒரு சிடிமார் மூமெண்ட். அதுக்கு அடுத்ததாக கிளைமேக்ஸோட லாஸ்ட் 1 மினிட் ஒரு ஷார்ட் வரும். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே அப்படியே பிரமிச்சு போய் நீங்கள் உட்காருவீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும். ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு அடுத்தடுத்த சீனில் வந்து நம்ம ஒரு மாஸ் எலிமெண்ட் கொண்டு வரணும், அந்த ரியாலிட்டி என்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் சினிமாட்டிக்காக ஆகணுன்ற அந்த ஒரு தாட்டோட அவர் ஷூட் பண்ண ஒரு சில ஃப்ரேம் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஸோ ஆன் த ஹோல் டீம் ரைட்டர் மற்றும் ஃப்ரான்க்லின் ஜேக்கபோட இன்னும் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வீப்புரி மீடியா சார்பின் வாழ்த்துகள். ஸோ ரைட்டர் இஸ் ஒன் சச் ஃபிலிம் யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் வித் யர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சமூகத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி வீப்புரி மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூட சந்திக்கும் வரை திஸ் இஸ் பாரஸ் ரியா சைனிங் ஆஃப் வீப்புரி மீடியா. பை பை.